கடந்த சில வாரங்களுக்கு முன்பு தமிழக பாஜகவில் இருந்து நீக்கப்பட்ட சரவணன் மாநில தலைவர் அண்ணாமலை குறித்து போலியான ஆடியோ ஒன்றை சித்தரித்து சமூக வலைதளங்களில் பரப்பியதாக கூறி அவர் மீது தற்போதைய மதுரை புறநகர் மாவட்ட தலைவர் மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணையும் நடைபெற்று வருகிறது. இந்த ஆடியோ போலியானது என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை செய்தியாளர் சந்திப்பில் விளக்கம் அளித்தும் திமுகவினர் விஷமத்தனமான கருத்துக்களை தொடர்ந்து பரப்பி வருகின்றனர். அந்த வகையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடியும் உண்மை என்ன ஏது என்று உணராமல் பொய்யான கருத்துக்களை செய்தியாளர் சந்திப்பில் பரப்பி வருகிறார். அவர் வந்து யார் யார் கூட ஃபோன் பண்ணாரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே, ஃபோன் பண்ணி சொன்னார் மதுரை மதுரை செய்தியில் அண்ணாமலை அவர் ஃபோன் பண்ணியே பேசிட்டு நான் பேசலை அப்படின்னு அவரு சொல்லலை, ஆனால் அவர் பேச சொன்னார். அதையெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் எல்லாம் இப்போ முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக